வணக்கம் நண்பர்களே, ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் தொடர்ச்சியை நாம் தமிழில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கவிருப்பது ஆப்ஜெக்ட் என்றால் என்ன. ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் என்று சொல்கிறார்கள். ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட் என்பது தெரியாதவரை ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்கை நாம் திறம்பட கையாள்வது அவ்வளவு எளிதான ஒரு செயல் இல்லை. ஆகவே இன்றைய வகுப்பில் ஆப்ஜெக்ட் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஆப்ஜெக்ட் என்பது இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை குறிப்பது. உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆப்ஜெக்ட்ஸ் என்பதற்கு தமிழில் பொருள் என்று பொருள் என்று அர்த்தம். அப்படியானால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய கம்ப்யூட்டர் ஒரு ஆப்ஜெக்ட், உங்களுடைய செல்ஃபோன் ஒரு ஆப்ஜெக்ட், உங்களுடைய வாட்ச் ஒரு ஆப்ஜெக்ட், உங்களுடைய நோட்டு, பேனா, புத்தகங்கள் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றுமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்படின்னா ஆப்ஜெக்ட் என்பதற்கு ஒரு தகுந்த வரையறை, என்ன மாதிரியான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம் என்பதை இப்போ பார்ப்போம். என்ன மாதிரியான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எதற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வடிவமோ அல்லது உருவமோ இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கணும் அல்லது உருவம் இருக்கணும், குறிப்பிட்ட செயல்பாடு இருக்கணும். இப்படி இருந்தால் அதையெல்லாம் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேலே பார்த்த உங்களுடைய லேப்டாப், உங்களுடைய கம்ப்யூட்டர், உங்களுடைய செல்ஃபோன், உங்களுடைய வாட்ச், இது எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள். இது எல்லாத்திற்குமே ஒரு குறிப்பிட்ட வடிவமோ உருவமோ இருக்கும். அதாவது கண்ணை மூடிட்டு யோசித்தா கூட உங்களுக்கு அதனுடைய வடிவம் கண்ணு முன்னாடி நிற்கிது. அப்படின்னா அதற்கு சரியான வடிவம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் அதற்குன்னு சில செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள்லாம் ஜாவா பற்றிய இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் பற்றிய புத்தகங்கள்லாம் எப்படி குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் இஸ் எ ரியல் டைம் என்டிட்டி இன் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்து விட்டுருப்பாங்க. ரியல் டைம் என்டிட்டி என்பது உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் குறிக்கின்ற ஒரு வார்த்தை. இதை தொடர்ச்சியாக பார்ப்போம். நடைமுறையில், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறது நடைமுறையில் நம்ம எப்படிப்பட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த செயல்களை அப்படியே கணிப்பொறிக்கு கொடுத்து கணிப்பொறிகிட்ட வேலை வாங்க போகிறோம். எப்படி கணிப்பொறிகிட்ட வேலை வாங்க போகிறோன்னா, இப்போ அஞ்சு ரெண்டும் கூட்டி எத்தனை அப்படின்னு கேட்குறது நம்ம எதிரில் இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக அதை நம்முடைய கணிப்பொறிகிட்ட கேட்க போகிறோம். கணிப்பொறி இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக நமக்கு சரியான பதிலை நமக்கு சொல்ல போகுது. இதுதான். அப்போ நடைமுறையில் ஆப்ஜெக்ட் இல்லாமல், அதாவது ஒரு பொருளின் உதவி இல்லாமல் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த பொருளுங்கிறது உயிர் உள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிர் இல்லாத பொருளாகவும் இருக்கலாம். எடுத்துக்காட்டால் கை இல்லாமல் சாப்பிட்றது கடினம், கண் இல்லாமல் பார்க்கறது முடியாது. இப்போ ஒரு விசிறி இல்லாமல் காற்று, அது விசிறியோ மின் விசிறியோ இல்லாமல் காற்று வீச முடியாது. விளக்கு இல்லாமல் வெளிச்சம் வராது. இது போல் ஜன்னல் இல்லாமல் காற்று வராது. அது உயிர் உள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் எந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும்னாலும் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் வேணும். இந்த நடைமுறை அமைப்பை அப்படியே ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வராங்க. அப்படியே ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வந்து அதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பேர் வச்சுக்கிடுறாங்க. இதுக்கு தமிழில் பொருள்சார் நிரல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இல்லை. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, இனிமேல் நம்முடைய கணிப்பொறியிட்ட ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக ஜாவா, சி ஷார்ப், பைத்தான், இது போன்ற C++, இவை போன்ற கணிப்பொறி மொழிகள் மூலமாக நீங்கள் உங்கள் கணிப்பொறியை வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரெண்டு எண்ணுகளை கூட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒருத்தருடைய 10வது வகுப்பினுடைய மொத்த மதிப்பெண் எத்தனைன்னு பார்க்கணும், இல்லை அதோட அவர் எடுத்திருக்கிற சராசரி மதிப்பெண் எத்தனைன்னு பார்க்கணும். இது போல் வேலைகளை நீங்கள் கணிப்பொறிகிட்ட வாங்கும்போது ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்காமல் வாங்க முடியாது. இதில் சில விதிவிலக்குகள் இருக்கும், அதெல்லாம் பின்னாடி வகுப்புகளில் நம்ம பார்ப்போம். பொது நடைமுறையில் ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்மால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அது கணிப்பொறிக்கு வெளியேயும் அப்படி தான், கணிப்பொறிக்கு உள்ளேயும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்லேயும் அப்படி தான் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். சுருக்கமாக சொல்லணும்னா, இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்துருக்கிறது ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட நிலை, வடிவம் அல்லது உருவம், இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதை ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட், அதற்கு ஒரு ஸ்டேட் இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டை தரலாம் அல்லது பல பயன்பாடுகளை தரலாம். இப்போ பேனான்னு எடுத்துக்கிட்டோம்னா, பேனாங்கிறத ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம். அதில் நம்ம ஒரு பேனாங்கிறத ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, பேனாங்கிறது எழுதுறதுக்கு மட்டும் பயன்படுற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். அதே சமயம் உங்களுடைய கணிப்பொறி எடுத்துக்கோங்க. இந்த கணிப்பொறிங்கிறது
பல பயன்பாடுகள் இருக்குது. நீங்கள் இதில் ப்ரௌஸ் பண்ணலாம், இதில் பாட்டு கேட்கலாம், இதில் படம் பார்க்கலாம், இதில் ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம், இதில் உங்களோட பயோடேட்டாவை டைப் பண்ணலாம், இது போல் பல நீங்கள் இதில் ஏதாவது விளையாடலாம். இப்படி பல பயன்பாடுகள் இருக்குது. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கணும். அதற்கு ஒரு செயல்பாடும் இருக்கலாம், பல செயல்பாடுகளும் இருக்கலாம். குறைந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு பயன்பாடாவது இருக்க வேண்டும், ஒரு வடிவமாவது இருக்க வேண்டும். இதுதான் ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான வரையறை. ஒரு ஸ்டேட் அட்லீஸ்ட் ஒன் பிஹேவியர் அப்படிங்கிறது வரையறை. நன்றி. அடுத்த வகுப்பில் கிளாஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம்.